பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டு குறியீடுகள். யூனிட் 9ல ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ ஒரு நாடு மேம்பட்ட நிலையை அடைந்திருப்பது என்பதை எதை வைத்து சொல்ல முடியும்? ஒரு தனி மனிதன் ஒரு நல்ல மேம்பட்ட நிலையில இருக்கிறான் அப்படின்னா, எல்லா மனிதர்களும் மேம்பட்ட நிலையை இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நாடும் வந்து ஒரு மேம்பட்ட நிலையை தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக். அப்போ ஒரு மனிதனுடைய மேம்பட்ட நிலையை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, சமூகத்தின் மேம்பட்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அச்சடியை மனிதனுடைய மேம்பட்ட நிலை என்பது என்ன அப்படின்னா, சமூகத்தினுடைய மேம்பட்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா, ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த சாதனையை இது குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த சாதனைனா என்ன? ஒரு நாடு ஒரு வல்லரசு நாடாக ஆரம்பிப்பதற்கு வருவதற்கு பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த நாட்டினுடைய சாதனை அது. அப்போ இந்த சாதனையை குறிக்கிறது வந்து HDI, மனித வள மேம்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய தரத்தை குறிக்கின்றது. தரம் சார்ந்த விஷயம் என்ன காரணம்? பொருளாதாரம் மட்டுமல்ல, HDI வந்து பொருளாதாரம் மட்டுமல்ல, கல்வி, சுகாதாரம் சொல்லலாம், ஹெல்த், கல்வி சுகாதாரம், அது மட்டும் அல்ல, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம், அதை நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், இது இல்லாத பொருளாதாரம், இந்த எல்லா விஷயத்திலையும் ஒரு நாடு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டை வந்து டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போதான் அது வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னா, அது வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு மேம்பட்ட நிலையை எதை வைத்தெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இதில் பொருளாதாரம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நம்ம எக்கனாமிக்ஸ்லேயும் படிச்சிருக்கிறோம். ஒரு பொருளாதாரம் வந்து எதை பேஸ் பண்ணிலாம் இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டினுடைய GDP பேஸ் பண்ணி இருக்கு. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு நாட்டில் விளையக்கூடிய பொருளினுடைய மொத்த மதிப்பு என்னவோ அதுதான் GDP இல்லைங்களா. அப்போ இந்த GDP மட்டும் போதுமா? பர் கேபிட்டா இன்கம், இந்த மொத்தமாக நமக்கு எவ்வளவு இந்த நாட்டுக்கு வருமானம் வருதோ, அந்த வருமானத்தின் மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால பாப்புலேஷனால வகுத்தோம் அப்படின்னா, ஒரு நபருக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் ஆண்டு தலா வருமானம் என சொல்லக்கூடிய பர் கேபிட்டா இன்கம் சரிங்களா. அது மட்டும் அல்ல, PPP அப்படின்னு சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவது, அதாவது வாங்கும் சக்தி சமநிலையாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி, எல்லாராலையும் எல்லா பொருளும் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பர்ச்சேஸ் பவர். அப்ப எனக்கு என்ன வேணும்? பொருளாதாரம், காசு வேணும். அது இருந்தாதான் அது அவங்களால பண்ண முடியும். அதுக்கடுத்து HDA. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம், பொருளாதாரம் அதனோட இந்த HDI மனித வள மேம்பாட்டில் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டா தான் ஒரு நாடு ஒரு நல்ல மேம்பட்ட நிலையில இருக்குதா, ஒரு டெவலப்டு ஸ்டேஜில் இருக்குதா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அப்போ ஒரு நாடு வந்து டெவலப்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு கால்குலேட் இண்டெக்ஸ் அப்படின்னா, ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அப்புறம் நான் அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். நம்பர் ஒன், PQLI, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தரம் குறியீடு. இதை பற்றி நாம் வந்து படிக்கணும், நம்ம டெக்ஸ்ட் புக்லையும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டுக்கு என்னென்னலாம் குறியீடுகள் நாம் வந்து எடுத்துக்கணும்,
எந்த அளவில் அந்த நாடு டெவலப் ஆயிருக்குது இதையும் நாம் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களும் மூன்றாவது, இது மேக்ஸிமம் உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுக்கல, ஸோ நான் இருந்தாலும் அந்த மற்ற இதுலேருந்து நான் எடுத்தும் உங்களுக்கு நான் இதை சப்மிட் பண்ணுறேன். ஸோ அந்த சோர்சஸ்ல இருந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது பாலின சமமின்மை குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிக்யூஎல்ஐயும் ஹெச்டியையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். மற்றபடி நான் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இல்லையா, அதை நான் இப்போ இப்போ உடனே பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா அது ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் நம்ம அதுக்குள்ள, ஏன்னா நம்மளுக்கு போர்ஷனே வந்து ஹெச்டிஏ அப்படின்றதுனால. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கடுத்து சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுக்கடுத்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் தமிழையும் நான் சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே எக்ஸ்பிளனேஷனும் நான் பண்ணிடுறேன். நான் இந்த பிக்யூஎல்ஐயும் ஹெச்டியையும் மட்டும் அப்புறமா பண்ணலாம், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமமின்மை குறியீடு, பாலின சமமின்மை குறியீடு. சோ இது என்ன சொல்லுது, ஒரு நகரத்திலேயோ இல்ல ஒரு மாவட்டத்திலேயோ மாநிலத்திலேயோ இல்ல ஒரு பகுதியிலேயோ ஒரு நாட்டிலேயோ ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சமமின்மையை எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. ஒரு நாட்டுல வந்து ஆணும் பெண்ணும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாத நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்கிறாங்க, அவங்களை எடுங்க அப்படின்றதுதான் சமமின்மை. அப்படி பார்க்கும்போது அதுக்கான ரேங்க் நம்ம தமிழ்நாட பத்தி தான் நம்மளுக்கு இங்க டாபிக் இல்லையா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் தமிழ்நாடு லெவல்லயே பாத்துக்கலாம். இது நம்ம இந்தியா லெவல்ல இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்குவோம், தென் வேர்ல்டு லெவல்ல இருக்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்குவோம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல சமமின்மை எங்க அதிகமாக இருக்குது அப்படின்னா, சமமின்மை நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆணும் பெண்ணும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாத ஒரு இடம் எங்க இருக்குது அப்படின்னா அரியலூர். இங்கதான் சமமின்மை அதிகமாக காணப்படுகிறது, சரிங்களா. அதுக்கடுத்து நீலகிரி, நீலகிரியில வந்து சமமின்மை வந்து ஒரு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆணும் பெண்ணுக்கும் ஒன்றும் பெரிய பாகுபாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால அங்க ஒரு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த சமமின்மை நீலகிரியில உடைய சமமின்மை வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.036, நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அதே அரியலூர்ல நீங்க போய் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.118. இல்ல நீங்க கவனிக்கணும், அரியலூர் தான் லாஸ்ட் பிளேஸ், 32 மாவட்டத்துக்கு தான் எடுத்தாங்க, அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நீலகிரி. சமமின்மையை கால்குலேட் பண்ணும் போது அதிகமா வந்துருச்சு, அப்ப அரியலூர்ல வந்து ஆணும் பெண்ணும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணல, அதுக்கு கடைசி இடத்தை கொடுத்துட்டாங்க. நீலகிரியில வந்து ஆணும் பெண்ணும் சமமாக ஓரளவு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சமமின்மை குறைந்துதான் காணப்படுகிறது. 0.036 தான் வேல்யூ அங்க, 0 to 1 வேல்யூ போட்டல் வேல்யூ. ஸோ நீலகிரிக்கு வந்து முதல் பிளேஸ், நீங்க வேல்யூ தெரிஞ்சுக்கங்க, எது முதல் மாவட்டமாக தெரிவிக்கிறது எது கடைசி மாவட்டமாக இருக்கிறது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிட்டு போகும். என்னதுல ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமமின்மை குறியீடு, சரிங்களா. ஓகே, அடுத்த டாபிக் போலாம், இதை நான் அழைச்சிடுறேன், நோட் பண்ணிக்கிங்க. நீலகிரி 0.036, அரியலூர்ல 0.118, அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் நீங்க பிஃபோர் ஓட்டி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தான் தெரிஞ்சிடும். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், சரிங்களா. அடுத்து சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குழந்தை நல மேம்பாட்டு குறியீடு, குழந்தை நல மேம்பாடு குறியீடு. இங்க என்ன சொல்றாங்க,
குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கிறதா அந்த கிரைடீரியாவை எடுத்து பாருங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கு, அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதா அதையும் எடுத்து பாருங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தையுடைய மோர்டாலிட்டி ரேட், குழந்தையுடைய இறப்பு விகிதம்லாம் எப்படி இருக்கு, குறைவாக இருக்கணும். சோ இந்த குழந்தைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த நாட்டில் நல்லபடியாக இருந்தா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல அந்த மாவட்டமோ அந்த மாநிலமோ ஒரு உயர்நிலையை இருக்கிறது என்று பொருள்படும் இல்லையா. இப்போ நாம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எந்த மாவட்டம் முதன்மை இடத்துல இருக்கு அப்படின்னா, நான் எழுதுன பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதல் இடத்துல இருக்குது. வேல்யூ வந்து 0.872, அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சரிங்களா. அடுத்து இறுதி கடைசி ரேங்க்ல இருக்கிறது, இங்கேயும் பாத்தீங்கன்னா அரியலூர் தான் கடைசியாக இருக்கிறது, 0.410. இது 32 மாவட்டமாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ, இப்போ ரீசெண்டா இண்டெக்ஸ் வேல்யூ வரல, ஸோ அதனால இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டில் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது 0.872, அரியலூர் வந்து கடைசி இடத்துல இருக்குது 0.410. குழந்தை நல மேம்பாட்டு எது விஷயம் எடுத்துவாங்க, குழந்தையுடைய ஆரோக்கியம் சரியா, ஊட்டச்சத்து, குழந்தைக்கு தேவையான திட்டங்கள் சரியாக அந்த நாட்டில் பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்லாம் பார்ப்பாங்க சரிங்களா. ஓகே, நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண அழிச்சிடுறேன், அதனால கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. அச்சிடி பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக எழுதி போட்டு உங்களுக்கு நான் அதை நீங்கள் காப்பி பண்ணுற அளவு நான் பண்ணி கொடுக்குறேன். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பல் பரிமாண வறுமை குறியீட்டு என் அப்படின்னு சொல்கிறேன். பல் பரிமாண வறுமை குறியீடு, பாருங்க வறுமை ஒரு நாட்டில் வறுமை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய சுகாதாரம், முக்கியமா குடிநீர், கழிப்பறை வசதி, இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லை அப்படின்னா அந்த நகரம் எதில் சிறந்ததாக இருந்தாலும் வறுமையாக தான் கருதப்படுகிறது. எதன் பிரகாரம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸின் பிரகாரம் சரிங்களா. அப்போ இங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா இன்இக்வாலிட்டி மாதிரி தான் இதுலையும், பாவர்ட்டியில ரேங்க் அதிகமாக எடுத்தவனை லாஸ்ட் ரேங்க் தான் கொடுப்பாங்களே. ஸோ இங்க பாருங்க காஞ்சிபுரம் வந்து என்ன மார்க் எடுத்திருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரம் 0.34 எடுத்திருக்கு. அதே தர்மபுரியில என்ன குறியீடு இருக்கிறது அப்படின்னா 0.70 தர்மபுரி. அப்போ கம்மியா இருக்கிறது தான், வறுமையில எது கம்மியா இருக்குது, காஞ்சிபுரம், அதுதான் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் வந்து தர்மபுரி மாவட்டம். இதுல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், குடிநீர் கழிவறை வசதிகள் எல்லாம் மிகவும் குறைந்து காணப்படக்கூடிய மாவட்டம் வந்து தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் குறைந்து காணப்படுகிறது. காஞ்சிபுரம், சென்னை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹையஸ்ட் லெவலில் தான் இருக்கிறாங்க. காஞ்சிபுரம் வந்து அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்கிறது சரிங்களா. இது அழைச்சிட்டுமா. அடுத்து ஆறாவதாக இருக்கக்கூடிய டாபிக் வந்து ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், உணவு பாதுகாப்பு குறியீடு. உணவு பாதுகாப்பு குறியீடு, இதில் என்ன சொல்றாங்க, உணவு பாதுகாப்பு குறியீடுல ஒரு உணவு உற்பத்தி சரியாக இருக்கிறதா, உற்பத்தி முறை நல்லபடியாக இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. இது உன்னோட விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ், மக்களுக்கு பொருட்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா, அந்த உணவுகள் எல்லாமே ஊட்டச்சத்து நிறைந்ததாக காணப்படுகிறதா, இதெல்லாம் ஃபேக்டர்ஸா எடுத்துக்கிறாங்க. இதை கால்குலேட் பண்ணி ரேங்கை போடும்போது நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் முதல்ல இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திருவாரூர் மாவட்டம் வந்து இதில் முதன்மையாக இருக்கிறது
திருவாரூர் மாவட்டம் வந்து 0.580. இங்க எழுதுறேன் பாருங்க, திருவாரூர் 0.580. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருது. உணவு உற்பத்தி, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விநியோக முறை, ஊட்டச்சத்து போன்றது. எதுல பின்தங்கி இருக்கு? நீலகிரியில வந்து பின்தங்கி இருக்கு. வேல்யூ என்ன? 0.266. சோ இது கடைசி இடத்துல இருக்கு. எந்த இண்டெக்ஸ்ல? ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், உணவு பாதுகாப்பு குறியீட்டு எல்ல, சரிங்களா? ஆனா நீலகிரி இதுல எதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு? ஆணும் பெண்ணும் சமமா ட்ரீட் பண்ற விஷயத்துல நீலகிரி வந்து முதன்மை இடத்துல திகழ்கிறது. அது பார்த்தோம் இல்லையா, பாலின சமமின்மை குறியீடு. ரைட், ஓகே. சோ இதை நான் அழைச்சிடுறேன். வீடியோ கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா தான் கிளாஸஸ் கரெக்டா புரியும். ஓட்டி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது சரியாக உழப்படாது. ரைட், இப்போ நம்ம மற்ற இண்டெக்ஸஸ்லாம் பார்த்துட்டோம். PQLI அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டை கணக்கிடும் போது 1970 ஒரு நபர் மோரிஸ் டி மோரிஸ், உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ்ல கொடுத்துருக்குறாங்க, மோரிஸ் டேவிட் மோரிஸ் என்று அழைக்கப்படுபவர், இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்க சொல்றாரு அப்படின்னா, PQLI டாபிக் நான் சொல்ல மறந்துட்டேன், PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், சரிங்களா? சோ இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1 லிட்ரஸி, கல்வியறிவு. அந்த நாட்டில் கல்வியறிவு எப்படி இருக்கு அப்படின்பத கருத்தில் எடுத்துக்கிறாங்க. 2nd லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் விதம் எந்த லெவலில் இருக்கு அதையும் பார்க்குறாங்க. தென் IMR அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தையினுடைய இறப்பு விகிதம். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கிறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சிக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து 68 வருஷம் 7 மாதம் வாழ்ந்துட்டானா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலை தான் அப்படின்னு ஒரு குறியீடு அவங்களே வச்சிருக்கிறாங்க. சாரி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சில 68 வருஷம் 7 மாதம். லிட்ரேசியை பார்க்கும் போது, கல்வியறிவை பார்க்கும் பொழுது 74.04% அந்த நாடு கல்வியறிவுல இருந்தா அது ஒரு நல்ல மேம்பட்ட நிலை உடைய நாடாகத்தான் கருதப்படுகிறது, ஒரு நல்ல தரம் வாய்ந்த நாடாகத்தான் வாழ்க்கை தான் கருதப்படுகிறது. இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் என்ன இருக்கணும்? 1000 சாவு எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த நாடு வந்து ஒரு நல்ல தரமுள்ள ஒரு நாடாக கருதப்படுகிறது. பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், தமிழ்ல வந்து வாழ்க்கை தரம் குறியீடு. ஸோ வாழ்க்கை தரம் குறியீடுல என்னென்ன எடுத்துக்கிறாங்க? லிட்ரேசி, கல்வியறிவு எடுத்துக்கிறாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்க்கையினுடைய வாழ்நாள் வீதம் எடுத்துக்கிறாங்க, இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தைகளின் இறப்பு விகிதம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க அதுக்கான வேல்யூ கொடுக்குறாங்க. அது எந்த நாடு முன்வருதோ அதை பார்க்குறாங்க. பட் இது 1970ஸ்ன்றதுனால இதில் நமக்கான ரேங்க் சிஸ்டம்ஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இன்னும் ஒரு டெக்னிக்ஸ் இந்த சிஸ்டத்துக்கு பின்னாடி, 1900 கொஞ்சம் கிளாஸஸ் பார்க்கும் போதே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 1920 பின்னாடி 1990 காலகட்டம், 90s. இப்போ பாகிஸ்தானை சேர்ந்த மகபூப் உல் ஹக், பாகிஸ்தானை சேர்ந்தவர், இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் அவர்கள், இவங்க இருவரும் சேர்ந்து HDI அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் என்னென்னலாம் இந்த குறியீட்டுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஒரு 3 விஷயத்தை டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, அதில் சொன்ன மாதிரி தான், PQLI சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை தர குறியீடு இருக்கு இல்லைங்களா, அதில் சொன்ன மாதிரி லிட்ரஸி, கல்வியறிவு,
அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் வீதம், அதை எடுத்துக்க சொல்லிட்டாங்க. மூன்றாவதாக பர் கேபிட்டா இன்கம், நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன் இல்லையா பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா அந்த டோட்டல் வேல்யூ, அந்த நாட்டினுடைய வருமானத்தில் அந்த டோட்டல் பாப்புலேஷனால வகுத்தோம் அப்படின்னா ஒரு தனிநபருக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுதான் பர் கேபிட்டா இன்கம். இதை மூணையும் கணக்கில் எடுத்துக்கோங்க, இதை எடுத்து இதை வச்சு ஒரு வேல்யூ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அவங்க வேல்யூ டிசைட் பண்ணிட்டாங்க, என்ன வேல்யூ, 0 to 1 வரைக்கும் வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன வைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நாம் வந்து அந்த நாட்டினுடைய மேம்பட்ட நிலையை, டெவலப்மெண்ட் ஸ்டேஜை வந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன அதனுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜுடைய வேல்யூ இருக்குது அப்படின்னா, இதை 4 வகையாக பிரிக்கிறாங்க இந்த ரேங்கு. 1 வெரி ஹை, ஹை, மீடியம், லோ. ஸோ இந்த 4 விதமாக எடுத்துக்கிறாங்க. வெரி ஹை, அதுக்கு என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 0.821 அப்படின்ற வேல்யூ. அதுக்கடுத்து இங்கே 0.799 இருந்து 0.700, தென் இங்கே 0.699 இருந்து 0.551, அப்புறம் அதுக்கும் கீழே பிலோ 0.551 கீழே இருந்தால் அந்த நாடு வந்து கீழ்த்தங்கிய மேம்பட்ட நிலையாக கருதப்படுகிறது. ஸோ மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது வேல்யூ வந்து 0.8 இருந்து 1 இருக்கணும். ஒரு உயர்ந்த மேம்பட்ட நிலையாக கருதப்படக்கூடியதுக்கு வேல்யூ வந்து 0.700 இருந்து இந்த கால்குலேஷன் போட்ட பின்னாடி 0.799. மீடியம் லெவலை எப்படி வச்சு சொல்கிறாங்க, 0.551 இருந்து 0.699, மிகவும் குறைந்தது, பிலோ 0.551 இருந்துச்சுன்னா அது குறைந்த லெவலில் கொண்டு போயிடுறாங்க. அப்போது இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஓகே, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, பரிணாம குறியீடு. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, உண்மை மதிப்பு உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிறதான் மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை, இது நீட்டாக எழுதணும் அதனால இங்கே கீழே போட்டிருக்கிறேன், நீங்க என்னடாது கீழே ஏதாவது டிவிஷனா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு வகுத்தல் அதிகபட்ச மதிப்பு, அதிக மதிப்பு மைனஸ் குறைந்த மதிப்பு. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நமக்கு இந்த வேல்யூ வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, ரியல் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ, அதிக மதிப்பு மேக்சிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இதை கான்செப்ட் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. இதில் நம்ம இந்தியா என்ன ரேங்க்ல இருக்குது அப்படின்னா, மீடியம் லெவல் டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய ரேங்க் எவ்வளோ, 0.649 2019 இண்டெக்ஸ் பிரகாரம் 0.649 அப்படின்ற ரேங்க்ல நாம இருக்கிறோம், மீடியம் லெவல்ல இருக்கிறோம், வேல்யூ வந்து 0.649. சரிங்களா, ஓகே. இது யார் கொண்டு வந்தது, 1990s அச்சிடிஐ பாகிஸ்தானை சேர்ந்த மகபூப் உல்லக்கும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்னும் கொண்டு வந்தது. 3 விஷயங்கள், லிட்ரேசி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பர் கேபிட்டா இன்கம், கல்வி அறிவு, வாழ்நாள் வீதம், பர் கேபிட்டா இன்கம், ஆண்டு தலா வருமானம், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ 1970s பிக்யூஎல் பார்த்தோம், 1990s அச்சிடிஐ பார்த்தோம், தென் 2002 ஒரு மாற்றம் கொடுக்கிறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா விஸ்வஜித் குஹா. இவர் ஒரு மாற்றம் கொண்டு வர்றார் அச்சிடிஐ. என்னன்னா ஒன்றும் பெருசா மாற்றங்கள்லாம் கிடையாது,
ரேங்க வந்து இந்த 0 to 1ன்ற ரேங்க்லாம் வேண்டாம், அந்த மாதிரி கொடுக்காதீங்க. இப்படி வேணா கொடுக்கலாம், HDI 1, HDI 2, HDI 3, HDI 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம் அப்படின்றார். அப்ப HDI 1 ஒரு நாடு ரேங்க்ல வருதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம HDI-ல பார்த்தோம்ல இந்த மூணு கிரைடீரியா ஃபேக்டர்ஸ் என்னென்ன பார்த்தோம், கல்வி அறிவு லிட்ரஸி, அதுக்கடுத்து வாழ்நாள் விதம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், பர் கேபிட்டா இன்கம் பார்த்தோம் இல்லையா, ஆண்டு தலா வருமானம். இத மூன்றுலையும் அந்த நாடு அதிக பர்சன்டேஜ் இருந்தால் அந்த நாட்டுக்கு HDI 1 ரேங்க் கொடுத்துடலாம் சொல்றாரு பிஸ்வஜித் குஹா. அது மட்டுமல்ல, இந்த மூன்று விஷயங்களோடு சேர்த்து கல்வி வாழ்நாள் வீதம் பர் கேபிட்டா இன்கம் இந்த மூன்று விஷயத்தோட சேர்த்தி, அப்ப இந்த மூணு சேர்த்துனா HDI 1 போட்டுக்கலாமா நாம, பிளஸ் வாழ்க்கை தரம் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு ரேங்க் HDI 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சேர்த்தியும் HDI 2னா இந்த மூன்று, இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரத்தோட சேர்த்ததை HDI 2னு சொல்றோம். இதனோட சேர்த்தி வறுமை ஒழிப்பும் இருந்தா அந்த நாடு HDI 3 பாவர்டி அலிவேஷன் வறுமை ஒழிப்பு, சரிங்களா. அது மட்டும் இல்லாம HDI 3யோட சேர்த்தி அர்பனைசேஷன் நகரமயமாதல், ஒரு நாடு நகரமயமாதலாக இருந்தால் அந்த நாட்டுக்கான ரேங்க் HDI 4. அப்ப இங்க எது டாப்பஸ்ட் ரேங்க், HDI 4 தான் டாப்பஸ்ட் ரேங்க் ஆஸ் பர் பிஸ்வஜித் குஹா 2002 கொண்டு வந்தது. பட் நாம வந்து HDI-ல அந்த 0 to 1 நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். விஸ்வஜித் குஹா கொடுக்கப்பட்ட வேல்யூவை நம்ம இப்போதைக்கு கடைபிடிக்கப்படவில்லை, சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ நம்ம PQL-ஐ பார்த்துட்டோம், HDI பார்த்துட்டோம், விஸ்வஜித் குஹா கொண்டு வந்த இந்த இண்டெக்ஸ் ரேட்டையும் நாம பார்த்துட்டோம், சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், HDI-ல கம்பேரிஷன் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். கம்பேரிஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இந்த HDI வேர்ல்டு லெவல்ல எந்தெந்த நாடுகள் ரேங்கிங் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக நம்ம ஒரு முதல் மூணு இடத்த பார்த்துட்டு இந்தியா என்ன ரேங்க்ல இருக்குன்னு பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து நேஷனல் லெவல், நம்ம இந்தியாவில் ஸ்டேட் என்னென்ன ரேங்க்ல இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். இதே HDI-ல முக்கியமாக தமிழ்நாடு, ஏன்னா நம்மளுடைய போர்ஷனே யூனிட் 9-ல அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் உடைய ரேங்கை நம்ம பார்க்கணும். குறைந்தபட்சம் முதல் 5 இடம், கடைசி ஒரு 5 இடத்தையாவது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் உள்ளதாக அமையும், சரிங்களா. ரைட், ஓகே. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாடு வேல்யூ நம்ம பார்த்துட்டோம், 0 to 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்டு லெவல், நேஷனல் லெவல், தமிழ்நாடு லெவல், அதெல்லாம் சரிதான். இந்த வேல்யூவை கணக்கிட்டு கொடுக்கறவங்க யாரு அது தெரியணும் இல்லையா நமக்கு. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் கணக்கிடுறாங்க அப்படின்றா, அந்த நிறுவனத்தின் பெயர் UNDP, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எக்ஸ்பேன்ஷன்ல கூட கேட்கலாம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரிங்களா. ரைட், இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, 22 November 1965 இதை உருவாக்குனாங்க UNDP-ய. இதனுடைய கேபிட்டல் எங்க இருக்குது, தலைநகரம் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல இருக்கு, நம்ம இந்தியாவில் டெல்லியில இருக்கு, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கு. ஸோ UNDP
யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 22 நவம்பர் 1965 1965 தலைநகரம் நியூயார்க்ல இருக்கு. இப்போ 2019 சென்சஸ் பிரகாரம் 2019 பிரகாரம் மொத்த நாடுகள் எத்தனை இருக்கு அப்படின்னா 189 நாடுகள் இருக்கு, 189 கண்ட்ரிஸ் சரிங்களா. அதுக்கு முன்னாடி 188 தான் இருந்தது. 2017-16 போன்ற காலகட்டங்களில் 188 நாடுகள் தான் இருந்தது. 2019 189 நாடுகள். இதில் இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 129. இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 129 out of 189 சரிங்களா. ஸோ அது கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். 2019 189 நாடுகளில் 129 ரேங்க் நம்ம இந்தியா எடுத்திருக்குது. அப்போ யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கக்கூடிய நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்வே, சுவிட்சர்லாண்ட், அயர்லாண்ட், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து வராங்க. நாங்கள் எழுதுற பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து நார்வே. நான் இந்தியாவுடைய வேல்யூ ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன வேல்யூ 0.647, மீடியம் லெவல்ல இருக்கு. நார்வே உடைய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் 0.95, அதனால இது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு நார்வே. அதுக்கு அடுத்த ரேங்க் வந்து சுவிட்சர்லாண்ட், ஸ்விஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதனுடைய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.946. ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து அயர்லாண்ட் 0.942 அயர்லாண்ட், அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா. பட் புக்கில் வந்து 2019 கொடுத்துருக்க மாட்டாங்க, புக்கில் வந்து நார்வே, சுவிட்சர்லாண்ட், ஆஸ்திரேலியா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கங்க. நான் கொடுத்துருக்கிற டேட்டா வந்து 2019க்கான இண்டெக்ஸ் வேல்யூ சரிங்களா. நார்வே, சுவிட்சர்லாண்ட், அயர்லாண்ட், ஆஸ்திரேலியா. நார்வேக்கு வந்து 0.95 ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, சுவிட்சர்லாண்டு செகண்ட் ரேங்க் 0.946, அயர்லாண்டு வந்து 0.942 தேர்ட் ரேங்க், அண்ட் ஃபோர்த் வந்து ஆஸ்திரேலியா 0.939. இந்தியா வந்து 179 இடத்துல இருக்கு, 0.647 ஓகேவா. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சில வேல்யூ கொடுத்துருக்குறேன், ஸோ நம்ம அதையும் நாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறதுனால உங்கள் நாலேஜுக்கு நான் அந்த பாயிண்ட்டை கொண்டு வரேன். 1981 நம்ம இந்தியாவுடைய வேல்யூ எவ்வளவு இருந்தது அப்படின்னா 0.302 தான் இருந்தது. எப்போ 1981 0.302 தான் நம்ம இந்தியாவுடைய வேல்யூவாக இருந்தது. 2011 அந்த வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, 0.472 சரிங்களா. ஸோ கேள்விகள் கேட்கலாம், 1981 பிரகாரம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு எவ்வளவுன்னு கேட்கலாம். இந்தியாவுக்கு 0.302, 2011 0.472, அதை தொடர்ந்து 2014 பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் கொடுத்துருக்குறாங்க டெக்ஸ்ட் புக்கில். 2014 ரேங்க் வந்து இந்தியாவது பார்த்தீங்க அப்படின்னா 131 188 நாடுகளில் 131வது ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. 2016 ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 131 தான். ஸோ இப்போ நாடு வந்து 189 நாடாக உயர்ந்து விட்டுச்சு. 2019 129வது ரேங்கில் நம்ம இந்தியா இருக்கிறது சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ கொடுக்கறது யாரு, யூஎன்டிபி யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 22 நவம்பர் 1965 நியூயார்க்ல இதனுடைய தலைநகரம் இருக்கிறது. ஸோ வேர்ல்டு லெவலில் நாம் பார்க்கும்போது நார்வே, சுவிட்சர்லாண்ட், அயர்லாண்ட், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து அடுத்தடுத்த ரேங்கை எடுத்திருக்கிறாங்க. நார்வே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், சுவிட்சர்லாண்ட் செகண்டு, அயர்லாண்ட் தேர்டு, ஆஸ்திரேலியா ஃபோர்த் ரேங்க் வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய ரேங்க் பார்க்கும்போது 189வது ரேங்க் எடுத்திருக்கிறாங்க.
சாரி 189 நாடுகள்ல 129வது ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. வேல்யூ வந்து 0.647 இந்தியாவுடைய ரேங்க். ஸோ நம்ம உலக லெவல்ல இருக்கக்கூடிய கம்பாரிஷனை வந்து பார்த்துட்டோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம இந்தியா லெவல்ல மாநிலங்கள் எந்த மாதிரியான ஒரு ரேங்கிங் சிஸ்டம்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்கன்றதை நாம இப்போ பார்ப்போம். சரிங்களா, இது அழைச்சிட்டுமா கவுனிங்க. நம்ம இந்தியாவில் பார்க்கறது முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்த்துருவோம். சவுத் ஏசியா, தெற்கு ஆசியா போன்ற நாடுகளில் எந்த நாடு வந்து அதில் இந்தியா எந்த லெவலில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதே ரேங்க்கு தான், பட் தெற்கு ஆசியாவில் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. ஸ்ரீலங்கா உடைய ரேங்க் வந்து 71வது ரேங்க்கு, அதுக்கடுத்து இந்தியா வந்து 129வது ரேங்க்கில் இருக்குது. இந்தியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். பெரும்பான்மையாக நமக்கு ஒரு கேள்வி வரும், பாகிஸ்தான் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. 152வது இடத்துல இருக்கிறது. சரிங்களா, ஸோ நமக்கு தேவை சவுத் ஆசியாவில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய பக்கத்து நாடு என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா. அதனுடைய வேல்யூ வந்து ரேங்க் வந்து 21வது ரேங்க்கு. பிரிக்ஸ் நாடுகள் இருக்கு இல்லையா, பிரிக்ஸ் நாடுகள் வந்து என்னது, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதில் என்ன ரேங்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ரஷ்யா தான். ரஷ்யாவுடைய ரேங்க் வந்து 49வது இடத்துல இருக்குது. 189 நாடுகளில் ரஷ்யா வந்து 49வது இடத்துல இருக்குது. பிரேசில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மேம்பட்ட நாடாக திகழ்கிறது, 79வது இடத்துல இருக்குது பிரேசில். சீன நாடு 85வது இடத்துல இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா 113வது இடம். பிரிக்ஸ் நாட்டில் நம்ம இந்தியா அதுலேயும் கடைசியாக தான் இருக்கு, 129வது ரேங்க். ஸோ பிரிக்ஸ் நாட்டில் ரஷ்யா முதலிடம், 49வது ரேங்க்கு. பிரேசில் அதை தொடர்ந்து 79வது ரேங்க். சீனா 85வது ரேங்க். சவுத் ஆப்பிரிக்கா 113வது ரேங்க்கு. இந்தியா வந்து 129வது ரேங்க். சரிங்களா, ஸோ இது சவுத் ஆசியா, தெற்காசியாவும் அதை தொடர்ந்து பிரிக்ஸ் மாநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ரேங்க் 129 தான். நமக்கு மேலே யார் யார் இருக்கிறாங்கன்றத பார்த்துக்கிறதுக்காக இந்த டேட்டாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து நாம் வந்து இந்தியாவுடைய லெவலில் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவெலாம் நான் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட 2017 இந்த இந்தியாவுக்கான இந்த வேல்யூலாம் கொடுக்கப்பட்டது. 2017 ஐநா வளர்ச்சி திட்டம், இந்த யூஎன்டிஏபின்னு சொல்கிறோம் இல்லையா, யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க வெளியிட்டது. மொத்த நாடுகள் வந்து 189 நாடுகள், அதில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 129. ஸோ 2017 நம்ம இந்தியாவில் ஹெச்டிஏயில் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குதுன்றதை பார்க்குறோம். ஸோ கேரளா வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்கு, வேல்யூ வந்து 0.790 இல்லைங்களா. ஸோ அதை தொடர்ந்து பாருங்கள், சண்டிகார் வந்து 0.774, அடுத்து கோவா, லட்சத்தீவ், டெல்லி, அந்தமான், பாண்டிச்சேரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மாநில அந்தஸ்து, கோவா மாநில அந்தஸ்து, சண்டிகார் யூனியன் பிரதேச அந்தஸ்து, லட்சத்தீவ், டெல்லி, அந்தமான், பாண்டிச்சேரி எல்லாமே யூனியன் பிரதேச அந்தஸ்தை சேர்ந்தது. அதை தொடர்ந்து பஞ்சாப், இமாச்சல பிரதேஷ், சிக்கிம், தமிழ்நாடு, டயுடாமன், ஹரியானா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 0.700 0.799 வரைக்கும் வர்றது எல்லாமே ஹை லெவலில் இருக்குது. அப்போ தமிழ்நாடு எந்த ஹெச்டிஐயில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவலில் தான் ஹெச்டிஐயில் இருக்குது, நம்ம இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா, ரைட், ஓகே. ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் எது இருக்குது அப்படின்னா லோ லெவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறது வந்து பீகார். சரிங்க, பாருங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். கேரளாவுடைய வேல்யூ வந்து 0.790, இது ஒரு மாநில அந்தஸ்து. ஸோ மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு உடைய ரேங்க் வந்து 6வது இடத்துல இருக்குது. சரிங்களா, தமிழ்நாடுடைய இடம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 6வது இடத்துல இருக்கு. அதே யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து நம்ம ரேங்க் போட்டுட்டோம் அப்படின்னா
யூனியன் பிரதேசியம் உட்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா என்ன ரேங்க்ல வரும் அப்படின்னா, இப்ப பாருங்க என்ன வருது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ரேங்க்ல வருது இல்லையா. யூனியன் பிரதேசங்களையும் நம்ம உட்கொள்ளும் போது ரேங்க்ல தமிழ்நாடு ரேங்க் வந்து 11வது இடத்துல வருது. யூனியன் பிரதேசம் நீங்களாக மாநிலங்களை மட்டும் கணக்கு பண்ணும் போது 29 மாநிலங்கள்ல, 2017 நமக்கு 29 மாநிலம் தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பிரிக்கப்படல. ஸோ தமிழ்நாடுடைய ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது இடத்துல இருக்குது. வேல்யூ வந்து 0.708. ஸோ அது வந்து ஒரு ஹை லெவலான ஒரு HDI தான் இல்லைங்களா. லாஸ்ட் ரேங்க் யார் எடுத்திருக்கிறாங்க, லாஸ்ட் நம்ம இந்தியாவில் பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு HDIல பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னா பீகார், 0.566. லோ லெவல் கிடையாது, இதுவும் வந்து ஒரு மீடியம் லெவல் தான். நம்ம இந்தியாவே இதில் கம்பேர் பண்ணும்போது மீடியம் லெவலில் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடினுடைய அண்டை மாநிலங்கள் என்னென்ன இருக்கு, கேரளா இருக்கு, நம்ம தமிழ்நாடுடைய அண்டை மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். அப்படி பார்க்கும்போது அண்டை மாநிலங்கள்ல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா, அண்டை மாநிலங்கள் மட்டும் கம்பேர் பண்றோம், அந்த அளவு டீப்பா வருமா அப்படின்னா கொஞ்சம் நம்ம டைமென்ஷனலா பாத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கேரளா பக்கத்துல இருக்கிறது எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கு, 0.790. அதை தொடர்ந்து தமிழ்நாடு 708. பாருங்க 29 மாநிலத்துல கர்நாடகா 12வது இடத்துலையும், தெலுங்கானா கர்நாடகாவுக்கு அடுத்த இடத்துல 16வது இடத்துலையும், தெலுங்கானாவுக்கு அடுத்து ஆந்திர பிரதேசம் 20வது இடத்துலையும் இருக்கு சரிங்களா. இது வந்து இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய கம்பாரிசன். 2017 ஆண்டுல தான் ரீசெண்டா கொடுத்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம இங்க இதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், HDI வெளியிடுறவங்க UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற நிறுவனம் தான் வெளியிடுது. அதை தொடர்ந்து நாம வந்து இப்போ தமிழ்நாடுடைய கம்பாரிசனை பார்க்கலாம்.